நம்ம வீட்டு மருத்துவச்சிக்கு மகிழ்வுடன் உங்களை வரவேற்கிறேன். இவள் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்குப்பூ ஜூஸ். இந்த சங்குப்பூக்கு மாமூலி, கன்னிக்கொடி, காக்கணம், காக்கரட்டான்னு வேறு பெயர்கள் இருக்கு. இது வந்து சங்க இலக்கியங்கள்ல கருவிளம் மற்றும் செருவிளம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அடுக்கு சங்குப்பூ. சங்குப்பூ ஜூஸ் மன அழுத்தம், தூக்கமின்மையை குறைக்குது. இளமையாகவும் உற்சாகமாகவும் இருக்க இந்த சங்குப்பூக்கள் உதவுது. இந்த ஜூஸ் மன அழுத்தம், மன உளைச்சல், சோர்வு ஆகியவற்றை போக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த தன்மை இந்த பூக்களுக்கு இருக்கு. இந்த சங்குப்பூ ஜூஸ் குடிக்கிறதுனால மலச்சிக்கல் நீங்கும், குடல் புழுக்கள் நீங்கும். குடிக்கிறதுனால உடல் பருமன் குறையும். இந்த ஜூஸை கர்ப்பிணி பெண்களும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் தவிர்க்கிறது நல்லது. இந்த ஜூஸ் இதயத்தோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். இந்த பூக்கள் இருக்கக்கூடிய ஃப்ளவினாய்ட்ஸுங்கிற ஒரு கெமிக்கல் புற்றுநோய் செல்களை உடலில் உருவாகாமல் தடுக்குது. இந்த ஜூஸை தயாரிக்க 2 அடுக்கு சங்குப்பூ எடுத்திருக்கேன். சாதாரண சங்குப்பூவாக இருந்தால் 3-5 பூக்கள் வரை சேர்த்துக்கலாம். இதை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வடகட்டிட்டு எலுமிச்சம்பழச்சாரும் தேன் 2 ஸ்பூன் சேர்த்து இதை குடிக்கலாம். இது உடலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸ் வித்தியாசமான நிறத்தில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. நம்ம வீட்டு மருத்துவச்சி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.